ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஹாலிவுட் கேம்ஸ் சேனல். இப்போ ஒரு வேற லெவல் ஒரு ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, சேர்ஸ் வாக்கிங். நம்ம டாம் ஹாலண்ட் வந்து டிஃப்ரெண்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் நிறைய ஏற்கனவே ஃபேண்டசி படம் நடிச்சிருக்காரு, இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் நடிச்சிருக்காரு. வேற லெவலில் எப்படின்னா அந்த ஸ்பைடர் மேனுங்கிற கேரக்டர்லாம் வெளியே வந்துட்டு, அந்த சின்ன பையங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டியாக அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துட்டு, இப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு கேரக்டரில் அமேசிங்காக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ட்ரைலரில் பிரேக் டவுன் பண்ணி பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஒரு அருமையான ட்ரைலர் நடிச்சிருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இதற்காக ஹிடன் ரிலீஸாக என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வரைக்கும் ஹாலிவுட் கேம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ டெய்லி உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்பேஸ் கட்டுறாங்க, ஸ்பேஸ் சுற்றி பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீல கலரில் ஒரு கேலக்சி மாதிரி கட்டுறாங்க. ஸோ ஒரு பெரிய அந்த இன்ஃபினிட்டி ஒரு படத்தில் வில்லெல்லாம் ஒரு ரவுண்டான ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இறங்கி வருவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஷிப் காட்டுறாங்க. அங்கேருந்து ஒன்று ஒரு சேட்டலைட் மாதிரி ஒன்று அர்ஜென்ட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த டிக் டிக் படத்தில் கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து பூமிக்கு வரதுக்காக ஒரு ஷிப்பு மாதிரி ஒன்று வரும் பார்த்தீங்களா, ஹீரோலாம் வருவாங்கல்ல, அந்த ஒரு ஷிப்பு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சம வேகத்தில் ஜெட்டு வேகத்தில் பூமியை நோக்கி வருது வருது, எல்லாருமே இப்போ வாய்ஸ் ஓவர் சம வேகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக கத்திட்டுருக்காங்க. கத்திட்டு இருக்கப்ப உள்ளே இருக்க அந்த இடத்தையும் காட்டுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பொருள்லாம் கண்ணா பின்னாடி வெடிக்குது, செதுது, நம்ம ஹெட்செட் போட்டு கேட்குறப்ப காதுக்கு இதெல்லாம் கிழியுது, அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இருக்கிற பொருள்லாம் கீழே விழுது, அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த கிரேடிஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பேலன்ஸ் பண்ணாமல் தருமாறிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஸ்பேஷிப் வந்து ஒரு பூமியில் ஒரு காட்டுக்கு நடுவில் வந்து டமால் ஊந்து சுக்குனு உழைஞ்சு போச்சு. டிஸ்கவரி சேனலில் சொல்கிற மாதிரி அதிர்ஷ்டவசமாக அங்கே யாருக்கும் எதுவும் ஆகவில்லைங்கிற மாதிரி கீழே ஊந்துதில் அங்கே இருக்கும் யாருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து சொல்கிறாரு, அங்கே இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகலை, அது உடஞ்சாலும் அது வந்து ரொம்பவே நல்லா யாரும் உயிருக்கும் ஆபத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டாம் ஹாலண்ட் உடனே அந்த ஷிப்லேருந்து ஒரு பொண்ணு வருது, அந்த ஷிப்பில் வந்து வெளிலேருந்து ஒரு பொண்ணை பார்த்து நம்ம டாம் ஹாலண்ட் நீ என்கிட்ட வராத வே இறைய நில உன்ன மாதிரி ஒரு விசித்திரமான பொண்ணை பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருங்க. இது என்னன்னா நம்ம டாம் ஹாலண்ட் சுற்றி ஒரு மாதிரி கேலக்சி வர மாதிரி காட்டுவாங்க. ஸோ நம்ம டாம் ஹாலண்ட் தான் அந்த ஷிப்லேருந்து வந்து ஊந்து தான் நினச்சிக்குவாங்க, பட் ஆனால் விஷயம் கிடையாது, ஊந்துட்டு வந்து அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கண்ணுக்கு டாம் ஹாலண்ட் அது மாதிரி தெரியாது, வேற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஒரு கூடுது இவன் சொல்கிறான், இதை ஒன்னே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி விட்றானேன்னு சொல்லிட்டு அவன் பேசுறது வேற ஒரு சாதாரண ஒரு ஹியூமனை பேசுகிற மாதிரி கேட்கல அந்த பொண்ணுக்கு, வேற அவங்க இதில் எப்படி கேட்குதோ அதே மாதிரி கேட்குது. உடனே நம்ம டாம் ஹாலண்ட் சும்மா அவரோட அழகான முகத்தில் அந்த அழகான குரலில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, எல்லாரும் தெரிஞ்சவாதான் ஹூ ஆர் யூ, அதை ஒரு அழகான ஒரு மாடலேஷன் சொன்னார், இங்கிலீஷ்காரங்க மாதிரி வரும் நமக்குலாம் வராது. ஸோ உடனே அந்த ஸ்பேஸ் ஷிப் உள்ளே இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணால் ஒரு இடம் சும்மா அடி வாங்கலை, சும்மா சுக்குந்தான் உடஞ்சிருக்க போல ஒரே தூசி திட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த தப்பிச்சு அந்த உடஞ்சி போன அந்த ஷிப்பில் இருந்த ஒரு பொண்ணு வந்து அந்த இடத்த சுற்றி காட்டுற மாதிரி அந்த சீன் உடனே தான் அங்கே பேர் வந்து ஒரு வாய்ஸ் வருதுங்க, அந்த நாட்டுக்கு என்ன அந்த பிளானெட்டுக்கு என்ன ஆச்சு, அங்கே இருக்கிற இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்குயரான ஒரு கொஸ்டின் அங்கே அந்த இடத்துல வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினா உடனே இந்த அந்த சுற்றி சுற்றி இடத்த பார்த்துருக்கப்ப இங்கே ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாய்ஸ் ஓவர் வர போயிட்டு இருக்கு. உடனே தான் இன்னொரு வாய்ஸ் ஓவர் வருது, அங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாநாடு மயிலாடு நிகழ்ச்சியில் ஒரு ஜட்ஜி மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேஸ்ட் ஆன் த செல்லிங் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க. நம்ம ஊர் அட்லி மாதிரிலாம் இல்லாமல் இவங்க ஓப்பனாகவே நான் எங்கேருந்து எடுத்தேன் எப்படி எடுத்தேங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க, இது ஒரு நல்ல விஷயம் தான். உடனே இன்னொரு வாய்ஸ் ஓவர் வருங்க, எதுக்கு இவ யோசிக்கிறான், எதுக்கு இவ ஏதோ சத்தமாக இருக்கு சத்தமாக இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டாரு என்னோட நவந்திருப்போது. உடனே நம்ம டாம் ஹாலண்ட் என்ன சொல்கிறான்னா அவரோட நாயை பற்றி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அது பதிலுக்கு வந்து ஐ லைக் யூர் டாக், ஐ லைக் யூர் டாக்னு சொல்ல அது டாகை சொல்கிற மீன், டாகை வந்து யாரை மீன் படி சொல்கிறாங்கன்னா நம்ம டாம் ஹாலண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ டாம் ஹாலண்டை பிடிக்காத யாருமே இல்லை, கன்னி பெண்கள் எல்லாரும் ஏறெடுத்து பார்த்தாலும் எல்லாம் யாரும் மதிக்காத ஒரு பேரான நம்ம டாம் ஹாலண்ட் தான் காதல் மன்னன். ஸோ அவர் வந்து ஓ அப்படிங்கிற மாதிரி அவரோட பியூட்டிஃபுல்லான ரியாக்ஷன். ஸோ இந்த ரெண்டு கான்வர்சேஷனுமே பார்க்க கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ படத்தில் இருக்கப்ப அது வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் உடனே கட் பண்ணி பார்த்தோம்னா என்னன்னே புரியல, நம்ம டாம் ஹாலண்ட் பரமசிவம் மாதிரி பாம்பெல்லாம் வர்றாரு, என்னடா இதுன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பாம்பு அதுமோ அவங்க மைண்ட் வாய்ஸில் இருக்கிற நடந்த மாதிரி தான் கட்டலாம், டாம் ஹாலண்ட் நடக்குது டாம் ஹாலண்ட்க்கு தெரியாத மாதிரி தான் இங்கே காட்டுறாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்லேருந்து வந்தவங்க, ஸோ அது ஏதோ சொல்கிறாங்க பாம்பு என்னமோ சொல்கிறாங்க, அவர்கிட்ட வந்து பாம்பு மாதிரியும் காட்டுறாங்க. ஸோ இன்னமும் இதை பார்க்குறப்ப என்ன தோணுதுனா இவர் உடம்புல ஏதோ தீயசக்தி இருக்குது அதை வெளியெழுதுற மாதிரியும் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. இப்போதாங்க கதைக்கே வராங்க, நீ அந்த பொண்ணை பிடிக்கக்கூடாது, அந்த பொண்ணை பிடிச்சா உனக்கு தான் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டக்குனு படம் கிளி படத்துக்கு மூவ் ஆயிடுது. ட்ரைலரில் எடுத்தோன்னே காட்டின அந்த தாத்தா வந்து திடீர்னு கேமரா மூடி கண்ணை கண்ணை நீட்டாரு, அந்த படம் 3D நினைக்கிறேன், அதே மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கிறாங்க, கண்ணை நீட்டி அதை சொல்கிறாரு. உடனே நம்ம டாமரோட அந்த பொண்ணை காப்பாற்றணும், அந்த பொண்ணை நம்ம சேஃப்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கத்தில் வந்து இது பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அந்த பொண்ணு ஏதாவது தெரிஞ்சிருக்கமே ரெண்டு பேரும் பார்த்தாங்க அப்புறம் லவ் தானே, ஸோ லவ் பண்ணுறதால கண்டிப்பாக இவர் நம்மளால் காப்பாற்ற வந்தே தானே ஆகணும், ஸோ அதனால் அந்த பொண்ணை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேபி இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கலாம் எங்கள் பிளான் அடிக்கிறது ஆயிடுச்சு, ஸோ இதில் வந்து இதை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாம் ஹாலண்ட் கேட்டிருக்கலாம், அதுக்காக நம்ம டாம் ஹாலண்ட் அவளை நம்ம ப்ரொடக்ட் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மாதிரியான ஒரு மீம் வச்சுக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெஞ்சு மேலே ஒரு கத்தியை ஷார்ப் டக்குன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட பேர் வந்து அப்படி டக் 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 டக்னு ஃபாஸ்ட் ஸ்லோ மோஷனில் ஃபைட்டு ஃபைட்டாக அடி அடிட்டு அடி அடியாக வந்துட்டு ஒன்று தான் அந்த நம்ம டாம் ஹாலண்ட் மென்ஷன் பண்ண அந்த நாயை கட்டுறாங்க. ஸோ இதான் அந்த நாய்,
உடனே நம்ம டாம் என்ன பண்ணுறாருன்னா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கையில் ஒரு இதை ஒன்று கொடுத்துட்டு நீ பத்திரமா வச்சுக்கோ சேஃபாக வச்சுக்கோ இதை உனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டு பேர் ஒரு மாதிரியே கண்ணாலே பேசி கொண்டனர். உடனே நம்ம டாமோட இந்த பொண்ணு எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அப்படி ஸ்டைலாக வச்சுமா பலின்லாம் போட்டுட்டு வேற லெவல் சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் உங்களால் அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி கேட்பார்ல நான் சொன்னால அது முன்னாடி அங்கே இருக்கவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தே ஆர் டைடு. அந்த கேள்வி கேட்டவட்டை இவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ட்ரெயிலர் இதோட முடிஞ்சு எண்டு கார்டு போட்டு கமிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. இது படத்தில் இந்த ட்ரெயிலோட பிரேக் ஆஃப் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்று தெளிவாக புரியுது இது ஒரு வேற லெவலில் ஒரு புதுவிதமான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெயிலரை பார்த்த உடனே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு விதமான ஸ்டோரி தோணி இருக்கும். ஸோ நான் கெஸ் பண்ணுறது நாங்கள் என்ன கெஸ் பண்ணுறதுனா இதான் இந்த ஸ்டோரியாக இருக்கும் சொல்லிட்டு நாங்கள் 100% கெஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து பூமிக்கு வந்து உயரா உயர்ந்த உடனே நம்ம டாம் ஹோல்டர் மீட் பண்ணுறாங்க. டாம் ஹோல்டர் மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இவங்க மேலேருந்து எதுக்கு வந்தேன் அங்கே அவர் அவங்க நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாம் ஹோல்டர் என்ன பண்ணுறாருன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உன பதில் அந்த நாட்டை கூட்டு போகிறேன் இங்கே உடனே அவங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு அவர் வந்து அந்த பொண்ணை மட்டும் ஸ்பேஸுக்கு அனுப்பினாரா இல்லையா இந்த படத்துடைய கதையாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் இந்த ட்ரெயிலரில் ஏகப்பட்ட விஷயத்தை அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தை வந்து எப்போ யோசனாங்க ட்ரெயிலர் வந்து ட்ரெயிலர்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே சொல்லிட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இதுவாக தான் இந்த படத்துடைய கதையாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதான் ஸோ இந்த படம் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம கில்லி மூவி கலந்தெடுத்துருக்காங்க. நம்ம டாம் ஹோலண்ட் இந்த படம் ஒரு திரும்ப முறையாக இருக்கலாம். ஏற்கனவே நம்ம டாம் ஹோலண்ட் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருந்தாலுமே அவருக்குன்னு தனியாக ஒரு கமர்ஷியல் மாஸ் கமர்ஷியல் மூவியாக இந்த படம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் சீரிஸ் ஆஃப் எண்ட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்படங்கள் நடித்தாலும் அதில் அவர் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் தான் ஒரு ஃபேன் ஃபார்ம் ஹோம் ஹோம் கமிங்கில் மட்டும்தான் அவருக்கான முழு நேரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஸ்பைடர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தர் பண்ண கேரக்டரான ஸ்பைடர் மேன் இருக்கிற ஆல்ரெடி கேரக்டர் தான் அவர் பண்ணார். ஆனால் அவர் எடுத்த கேரக்டர் அவர் தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு வேற லெவலில் பக்காவாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டார். ஸ்பைடர் மேன் நானும் பெஸ்ட்டாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மைண்ட் ஸ்டோல பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறமேட்டு அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக கூட மாறலாம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக படம் ஹிட் ஆகுவதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆக தான் போகுது. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணாங்க நினைக்கிறேன். இந்த படம் வந்து நம்ம அடுத்த வருஷம் 2021 ஜனவரி 22 வந்து இந்த படம் வந்து நோட்டீஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது. அப்படியே இந்தியாவில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் தமிழ் டப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழ் நம்ம டாம் ஹோலண்டர் அப்படின்னு சொன்னாலே 4 பேருக்கு தெரியுது. 4 பேருக்கு தெரிஞ்சாலே நம்ம தமிழ் டப்பிங் டீம் மறக்காமல் டப் பண்ணிடுவாங்க. ஸோ படம் ரிவ்யூ வைஸ்னு நல்லா வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படத்துடைய முன் டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. எல்லா படமும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்துருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல ஒரு ஹிட் அடிச்சது காரணத்தில் இந்த படம் வந்து தமிழ் டப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 60-70% கண்டிப்பாக இந்த படத்தை டப் பண்ணிடுவாங்க. டப் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். நான் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த படம் டாம் ஹோலண்டருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு திருப்பு முனையாக தான் இருக்கும். ஸோ தமிழ் டப் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கிலீஷ் இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் பார்த்துட்டு இந்த படத்துக்கு நாங்கள் ரிவ்யூ சொல்கிற மாதிரியும் இருக்கலாம். 100 மில்லியனில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 100 மில்லியனை தாண்டி ஒரு 200-300 சொல்லிட்டு எந்த அளவுக்கு சாதனை படைக்கும் அப்படிங்கிற நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லுக்கு கிளிக் பண்ணிட்டு போங்க. வேறு ஒரு பிரேக் ஒன்றில் சந்திக்கிறேன். டாடா பாய்.